ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிப்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறேன். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. வெறும் 20 நிமிஷத்தில் இந்த சிப்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் டீ டைம்லலாம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுனால, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த சிப்ஸுக்கு என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னா, 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன், அதாவது பட்டாணி ரவைன்னு சொல்லுவாங்க, அந்த ரவை 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. இந்த 4 பொருள் இருந்தாவே போதும், இந்த சிப்ஸை நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணி ரவை, அப்புறமா 1 ஸ்பூன் சீரகம், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா பவுடருமா இருக்கணும், தருதர் நல்லா இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதை வந்து நான் ரவையும் சீரகத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்செடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம பிசையணும். இப்போ எப்படி நான் பிசையதுன்னு சொல்கிறேன். ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவையும் சீரகம் அந்த பொடியை ஃபஸ்ட்டு கொட்டிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் அதையும் உள்ளே போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு. இப்போ இதுக்கு லைட்டாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவுக்கு, சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு பிசைகிறோம் அந்த மாதிரி பிசையணும். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து நான் நல்லா இழுத்து இழுத்து சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு இப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த மாவு ஊறணும், அந்த அளவுக்கு விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி சிப்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இந்த மாவு ஓரளவுக்கு நல்லாவே ஊறியிருக்கு. எடுத்த உடனே மறுபடியும் ஒரு 1 நிமிஷத்துக்கு இந்த மாவு வந்து இப்படி நல்லா கை வச்சு அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் சிப்ஸ் நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா இதை பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து இந்த சைஸ்க்கு ஒரு குட்டி குட்டி உருண்டைங்களாம் பிடிச்சிக்கலாம். 2 கை வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைங்களாம் பண்ணி வச்சுக்கலாம். நான் எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி வச்சிட்டேன். இப்போ இதை எப்படி தேய்க்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தி கட்டை அல்லது நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒன்று மேலே லைட்டாக மைதா மாவு அல்லது கோதுமை மாவை இப்படி லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா நான் பிடிச்சிருக்க உருண்டையில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி லேஸாக தான் இருக்கணும். இப்போ நாம் ஒன்று பிடிச்சி வச்சு இந்த மாதிரி ஒன்று தேய்ச்சி வச்சுருக்கோம்ல, இந்த இதை தனியாக வைங்க. இப்போ இதே மாதிரி இன்னொன்று செய்யணும். அதே மாதிரி நான் இன்னொன்னையும் தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ 2 ரெடியாக இருக்குல்ல. இப்போ இதை எடுத்து இதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ இந்த 2 பார்த்தீங்களா, 2 இதே அளவு தான் இருக்கணும். ரொம்ப லேசாக தேய்க்கூடாது, கொஞ்சம் மொந்தமாகவே இருக்கணும். இப்போ இந்த 2 ஒன்றா வச்சு அதுக்கு மேலே லைட்டாக இதை மாவு, கோதுமை மாவு அல்லது மைதா மாவு தூவி 2 ஒட்டணும். அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இது ஏன் நான் இப்படி தேய்க்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். நடுவில் ஒரு லேயர் இருக்கும், மொத்தமாக 3 லேயர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்படி தேய்க்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்படி தேய்க்கும்போது நம்மளுக்கு இந்த 2 லேயரும் சேர்ந்து பூரி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும். இப்போ நான் அந்த 2 லேயரையும் நல்லா ஒன்று சேர்த்தி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி பூரிக்கு போடுற மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கத்தி எடுத்து இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக இருந்தால் தானே சிப்ஸு நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதில் நீல வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி இப்படி க்ராஸாக டைமண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி எல்லா சிப்ஸையும் கட் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி செஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டு நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயும் நல்லாவே சூடாயிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் டைமண்ட் ஷேப் சிப்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு பொரிச்செடுத்துடலாம். போட்ட உடனே நல்லா பொரித்து பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் சூடாக இருக்கக்கூடாது. இந்த எல்லா சிப்ஸையும் உள்ளே போட்டு பொரிச்சிக்கலாம்.
இந்த சிப்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வெறும் நாலே பொருள் இருந்தால் போதும், நம்ம குயிக்காக இந்த சிப்ஸை ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட இந்த மாதிரி நம்ம போட்டு கொடுக்கலாம். பார்த்தீங்களா, போட்ட உடனே எல்லா சிப்ஸும் நல்லா உப்பி உப்பி வருது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த சிப்ஸை வந்து ரெண்டு சைடும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டு அந்த எண்ணெய் கொதிக்குது இல்லையா, அந்த கொதி அடங்கிறதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிப்ஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு தட்டத்துக்கு மாற்றிக்கலாம். இவ்வளோதான் நம்மளோட ரவா சிப்ஸ் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் அதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் இந்த ஷேப்புக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி மீதி இருக்க எல்லா பீசஸையும் உள்ளே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை ரெண்டு டைப்பாக செய்யலாம். இப்போ இதை பொரிச்சு எடுத்துகிட்டு நான் இன்னொரு டைப் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட கிறிஸ்பியான ரவா சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா உப்பி வந்திருக்கு. உடைச்சாலும் இந்த மாதிரி நல்லா உடையுது. நம்மளோட ரவா சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் இன்னொரு மாதிரியும் பண்ணி காமிக்க போகிறேன். வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம பொறிச்சு வச்சுருக்க டைமண்ட் சிப்ஸ் எல்லாம் கொஞ்சமாக உள்ளே போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நான் இதுக்குள்ளே பொறுக்க என்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாதி சைஸ் தக்காளி பழம், ஒரு பாதி தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறமா ஒரு பாதி லெமன். இதுலேயும் கொஞ்சமாக தான் தேவைப்படும். ஒரு கொஞ்சமாக இருந்தால் போதும், நிறைய தேவைப்படாது, லைட்டாக இருந்தால் போதும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டைமண்ட் சிப்ஸ் எல்லாம் லைட்டாக நொறுக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அப்படியே முழுசாக கூட விட்டுருங்க. ரொம்ப ஒன்று இருக்கக்கூடாது, பொடி பொடியாக போயிடும். அதனால் ரெண்டாக ரெண்டாக உடச்சி போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கலாம். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பாதி தக்காளி பழம் அதையும் உள்ளே போட்டுக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி இலை, கடைசியாக லைட்டாக மிளகாத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க பாதி எலுமிச்சம்பழத்தை வந்து ஒரு 4-5 சொட்டு எலுமிச்சம்பழ ஜூஸ் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ரவா சிப்ஸ் மிக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் நல்லா கைவிட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு கப்புக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் நம்மளோட ரவா சிப்ஸும் ரவா சிப்ஸ் மிக்ஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெண்டு பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. வெறும் ரவையை வச்சு நான் இந்த ரெண்டும் சூப்பராக பண்ணிட்டேன். நாளை பொருள் தான் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கப்பில் ஏன் குறைஞ்சிருக்குன்னு பார்க்காதீங்க. இதை சேர்த்து தான் இந்த ரவா சிப்ஸ் மிக்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மை வேர்ல்டு மை பியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.